சும்மாக்கா சங்க ஊதிக்கிறதானே அவனை மாதிரியே ஒரு பையன் சும்மாக்கா கேம் விளாண்டான கேம் மாட்டி தான் அதுக்கப்புறம் நான் கேமு வெளில வந்தானா அந்த கேமுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு என்ன ஆச்சின்னு சொல்கிற பாருன்னா ஜி பும்பா படத்துக்குள்ளே போக முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கதையோ ஸ்டார்டி பேன்ஃபோர்ட் காடுகளில் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் ரெண்டு சகோதரன் வந்து ஒரு பொட்டியை பதிக்கிறாங்க அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னா ஜி பூபா சொல்லிட்டு விளையாட்டு இருக்குது அந்த பொட்டியை பதிக்கும் போது அவன் தம்பி தெரியாமல் இந்த குழி குழியை உந்துடுறான் ஆனா என்னை தூக்கி விடு தூக்கி விடு என்னை காப்பாற்ற நான் என்னை காப்பாற்ற என்ன்த்தேன்னு சொல்லி அவன் கத்துறான் அதுக்கு அவன் என்ன அவனை தூக்கி விட்றான் அவரை பார்த்து பயந்து போனான் அவன் தம்பி வா இங்கே 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 இருக்க வேணான்னு சொல்கிறான் இல்லை தம்பி இதை நம்ம மூடிட்டு தான் போறேன்னு சொல்கிறான் ஒரு மூணு பேருக்கு யாராவது வந்து எடுத்த என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் தம்பி அப்புறம் அவன் கடவுள் தாண்டா காப்பாற்றணும் வேற ஏதாவது அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த குழியை மூட்டாங்கன்னு போயிடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரியாக நூறு வருஷம் கழிச்சு நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஆலைன்னு ஒரு பையன் அவங்க அப்பா கம்பெனிக்கு போய்ட்டு இருக்கான் அந்த ஊரில் அவங்க அப்பா வந்து ஷூ ஃபேக்ட்ரி வச்சுக்கார் அந்த ஊரில் எல்லாருக்குமே அவனையும் அவங்க அப்பா நல்லா தெரியும் அவன் போகும்போது அவனை தொந்தரவு பண்ணுன்னே சில பேர் வெயிட் இருக்காங்க அவனை பார்த்தவனே அவனை தொடர ஆரம்பிக்கிறாங்க இவனும் அவன்கிட்ட கிட்ட தப்பிச்சு அவங்க அப்பாவுக்கு மணிக்கு போயிடறான் அங்கே அப்பா மணிக்கு போனால் அங்கே ஒருத்தர் இருக்கார் அவர் பேராக கால் கால் வந்து இவன் கூட நல்லாவே பழகுவார் கால் வந்து அங்கே போனவனு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஷூ தயாரிச்சிக்கேன் அதை ஓயிட்டுன்னா மொதல் முதல்ல காட்டுறேன் சொல்லிட்டு ஒரு ஷூவை காட்டுறாங்க அதை பார்த்து என்ன இது இது இதாண்ட்ட நியூ மாடெட்டுன்ட்டு இதை வண்டி அவங்க அப்பா வண்டி பார்த்து செலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்னமும் இந்த உலகம் ஃபுல்லும் இந்த ஷூ தான் இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்துனா வந்து ஆளுவனோட சைக்கிளை வந்து அங்கே இருக்க பசங்களாம் உடைக்கிறத வந்து கால் பார்த்துட்டு அவங்க அப்பா அப்பா வந்து கூப்பிட்றாங்க அவங்க அப்பா கூப்பிட்டோடனே என்ன பண்ணுறான் இங்கே இருக்க கண்ண்பேட்டில் தெரியாமல் வச்சுட்டு அங்கே போயிடுறான் அவங்க அப்பா பார்க்க அவங்க அப்பா அவன் பார்த்தோன்னே என்ன திருப்பி அவனை பிலி பண்ணுறாங்களா ஆமாம் அப்பா அவனை ஏற்றி நீந்தானா போடணும் ஆம்பளமே தைரியம் நின்று போராடுறா இப்போ போய் அவனை சமாளியை சொல்லிவிட்டு அங்கின்னு அனுப்புறாங்க இவன் அங்கேன்னு போயிடுறான் இவன் கண்ண்பேட்டில் வச்ச ஷூ கொஞ்சமாக உள்ளே போயிடுது அவங்க அப்பா வந்து இவனை கேட்கறாங்க இங்கேடா ஷூ காட்டுறேன்னு சொன்னிய முதல்ல காட்டுறான்னு சொல்லிட்டு அவன் காட்டு கேட்குறாங்க கால் வந்து தேடிட்டுக்கு முறையில் இந்த மிஷினே வந்து ஃபெயிலியர் ஆயிடுது இந்த இந்த வேலையை எவன்டா பண்ணதுன்னு கேட்குறாரு கால் வந்து ஆலயனை கப்போ சொல்லிட்டு நான் தான் அந்த வேலையை பண்ண சொல்லி ஒத்துக்கிறாரு காலை வேலையை ஒத்துக்கிறாங்க இது தெரியாம நம்ம ஆளுன் வந்து வெளில போனவனே அங்கே அவன் வந்து தொந்தரவு பண்ண வந்தாங்களா கேட்குறாங்க இல்லையே தம்பு மௌனை நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி சுற்றிட்டு இருக்காரு நான் எத்தனை சொல்லிக்க ஆனால் சுத்த சுத்தம் நாங்களாம் சுற்றுறா அவள் தான் என்ன சுற்றிட்டு இருக்கா சொல்றே என்னடா பார்த்துருக்கீங்க முதல்ல இந்த சம மொழி நசுக்க போட்டுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து நசுகி போட்டிருங்க அவனை இவன் வந்து அந்த கடுப்புலேயே திட்டிகிட்டு இருக்க முறம் இவனுக்கு ஒரு மோளசத்தை கேட்குது டிங் டாங் டிங் டாங்னு சொல்லிட்டு என்ன மொளசத்தன்னு சொல்லிட்டு இந்த மல சட்டை கேட்டு இவன் அந்த மளசட்டை வர இடத்துக்கு போகிறான் அங்கேருந்து போய்ட்டு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே இது பொட்டி இருக்குமே தெரியுது அந்த பொட்டியை வெளியே எடுத்து அது உள்ளே இருந்து ஜி பூம்பா சொல்லிட்டு விளையாட்டு இருக்குது அந்த ஜி பூம்பா விளையாட்டு யாராவது பார்க்குறாங்களா பார்த்துட்டு நைஸாக தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு போன ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது உள்ள ரெண்டு காயின் இருக்குது அந்த காயின் எடுத்து பார்த்துருக்கம்போது அவங்க அம்மாவுக்கு போகிறாங்க அதில் இன்னும் சொல்லிட்டு இவன் அம்மா கூட்ட அதிச்சுட்டு வந்து அந்த காயின் கீழே போட்டுறான் அந்த காயின்லாம் வந்து கரெக்டாக அதோ இடத்துல போய் உட்காந்துக்குது இவன் அதை கவனிக்காமல் ஜீபம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அங்க அம்மா பார்க்க போயிடறான் அங்கே அம்மா பார்த்தோன்னே என்ன தம்பி திருப்பி அவன் மூஞ்சிலாம் காயமாக இருக்குது எவனா அவனை குத்துனது வா திருப்பி அவங்க அப்பா மாட்டிவிடான்னு சொல்லிட்டு அங்கே அம்மா அழிச்சிட்டு போகிறாங்க அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தோம்னா அவங்க அம்மா வந்து என் பையனை வந்து நிறைய பேர் அடிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் வந்து அவன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அப்பாவே பேச போகிறாங்க தம்பி உன்னை நிறைய பேர் அடிச்சாங்களான் இல்லை இந்த விஷயம் முன்னே முன்னாடி தெரிஞ்சால் நான் உன்ன வெளியே விட்டுக்க மாட்டேன்னு சொல்லலை ஆமாம்ப்பா இருந்தாலும் நீ தைரியம் நின்று சண்டை அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாப்பா ஆமாம் தம்பி ஆனால் உனக்கு ஒரு பேச கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு போர்டிங் ஸ்கூல் கட்டுறாங்க அது போர்டிங் ஸ்கூலாக ஆமாம் அந்த தம்பி அவன் வருஷ வருஷம் அவன் குடும்பத்தில் பார்க்க எல்லாருமே இதில் தான் படித்து வர்றாங்க எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா எங்கள் அப்பா என் நான் கூட அங்கே தான் படித்தேன் இப்போ நீங்க தான் போகிறேன் நான் போமாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை நடக்குது அங்கே அப்பா கோவத்துலேயே கதவு அடித்து ஆட்டி அங்கேயும் போயிடுறாரு இவன் நம்ம பண்ணுறான் இங்கே வந்தாலும் நம்மளை போர்டிங் சொல்லி அனுப்புனா அனுப்புகிறான்னு சொல்லிட்டு இந்த வீட்டு எடுத்துட்டு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான் அவன் போய் டோர் திறக்கம் போதுதான் டோர் அடிக்கிற சத்தம் கேட்குது யார் அம்ப திறக்க நேரத்தில் திறந்து பார்த்தா அங்கே வந்து அவன் ஃப்ரெண்டு சாராக வந்துருக்கான் இங்கேயிருக்கி வந்து ஒன்னால் தான் எல்லாம் போட்டு என்ன மிதிக்கிறாங்க அவன் சைக்கிள் தாண்டா கொடுக்க வந்தேன் சொல்லிட்டு இவன் சொல்கிறா ஒன்றால் தாண்டி இவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு அங்கேனு போகிறான் அப்போ தான் வந்து சாரை உனக்கு மோஸ்ட்ரெட்டு கேட்குறா கேட்குறா இவன் வந்து உனக்குமா கேட்குது அம்மா அம்மா தான் கேட்குது சே உள்ள வா உனக்கு விஷயத்தை காட்ட சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான் நான் வித்தியாசமான ஒரு கேமு கண்டுபிடிச்சேன் என்ன கேமு அங்கே போய் பார்த்தேன் என்னடா பாட்டி காலத்து கேமெல்லாம் விளையாண்டுருக்க பாட்டிக்க கேம் இல்லம்மா என்ன கேமும் முன்னாள் படித்து போமோ சொல்லிட்டு அங்கே படித்து பார்த்துருக்கான் எங்க சாரா என்ன பண்ணுறா காயினை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கான் சாரா என்ன பண்ணுறான் பாட்டிக்காட்டு கேம்ல நான் சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்கன்னு போகிறான் காயினை கீழே போட்டு அந்த காயின்னு உழுந்தோன்னே அந்த பேர் காயெல்லாம் தானே மூவாவது அதை பார்த்து இங்கே வந்து பார்த்து ரொம்ப ஷாக்காக ஆகுறாங்க நீங்கள் என்ன என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது வந்து வேறு மேங்கநட்டாக இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க அந்த கேம் நடுவில் இருந்து பார்த்து வருது அது என்னன்னா இது வந்து இரவில் கருத்தும் இது நீ சும்மா ஒட்டினா உனக்கு வாயிலே குத்தும் சொல்லிட்டு வருது என்னடா சொல்கிறாங்கன்னு உன பார்த்துருக்க முறா சைலன்ஸ் சத்தம் இவங்க இன்னும் பயந்து போயிடறாங்க இதை எடுத்து நான் விட வெள்ளை தூக்கி போட்டால் சொல்லிட்டு ஆளே வந்து காயினை எடுத்துக்கலாம் அந்த நேரம் பார்த்து அங்கே வந்து கிளாக் கிளே சத்தம் கேட்குது அதை பார்த்து அவன் பயந்து போய் க கீழே போடுறான் அதில் என்ன வருதுன்னா அஞ்சு ஒரு எட்டோ வரை வரைக்கும் என்னை மூட்டு உட்காந்துக்காரன்னு சொல்லிட்டு வருது என்ன சொல்கிறாங்க ஒன்று புரியாமல் பார்த்துருக்க முறா வந்து சார கத்தா என்னா நீ கத்திர கேட்கும் அவன் கையை பாடுறான் செல்லக்கட்டின்னு கேட்குறான் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போர்டுக்குள்ளே போய் மறைஞ்சிரான் அந்த நேரம் பார்த்து அந்த சிம்னிலேருந்து நிறைய வெவ்வால் வந்து நம்ம சாரா வந்து தொந்தரப்பிட்டு சாரா பயந்துட்டு அங்கேயும் வீட்டுக்கிட்ட ஓடே போயிடுறான் பல வருஷத்துக்கு ஒரு ஃபேமிலி வந்து அந்த வீட்டை வாங்குறாங்க அவங்க கூட ரெண்டு பசங்க இருக்காங்க பீட்டர் அப்புறம் வந்து ஜூலின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் அங்கே வாங்கியிருக்காங்க அவங்க ஆண்டி தான் அவங்க அப்பாவும் வந்து ஒரு நேஷனில் வந்து இறந்துடுறாங்க கனடா ட்ரிப்பு போயிட்டு இருக்கும்போது அந்தலேருந்து பீட்டர் யார்ட்டையுமே பேச மாட்டான் அன்னைக்கு நைட்டு என்ன வந்து பீட்டர்கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்து இதை கொஞ்சம் ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு சொல்லிட்டு அங்கே ஆண்டி சொல்கிறாங்க இவனும் வைக்க போகிறான் வைக்க போனோம் சும்மா எல்லாம் இருக்க வெவ்வாலை பற்றி ஊற கூட்டுறான் என்னாச்சு ஏதாச்சும் நல்லா பதிச்சுட்டு போடுறாங்க மறுநாள் காலையில் வந்து வெவால் பிடிக்க வந்து பார்க்க பார்க்குறாங்க அங்கே பார்த்தா ஒரு வவால் இல்லை என்னம்மா இங்கே வவால்ன்னு சொன்னீங்க ஒன்று தீங்கானு கேட்குறேன் இந்த வவாலாக பார்த்து சொல்லிட்டு ஜூலி ஒரு ஃபோட்டோ காட்டுறான் இந்த வவாலா இது ஆஃப்ரிக்கா வவால்மா இது அமெரிக்கா இங்கே எப்படிமா வரும் இதெல்லாம் பழைய காலத்துலேயும் அழிஞ்சு போச்சுமா இதெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா சின்ன புலவ நம்ப சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க இந்த வீட்டில் என்ன அப்படி என்ன இருக்குது பிரச்சனை இந்த வீட்டில் தான் ஒரு அப்பா வந்து அவங்க பையனே வந்து வெட்டி துண்டு துண்டாக நசுக்கி ஏதோ இடத்துல போச்சு வச்சுருக்காங்க அப்படியா ஆமாங்க இந்த வீட்டு இன்றைக்கு ஜாக்கரையாக ஆகும்னு சொல்லிட்டு பயமுத்திட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லா பயந்துடுறாங்க நைட்டு வந்து ஜூலி வந்து அவங்க ஆண்டியில் சொல்கிறாங்க அங்கே ஆண்டி நம்பவே இல்லை சேன்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்க போகிறாங்க ஆனால் ஜூலிக்குன்னு தூங்கிட்டு இருக்கும்போது வந்து அடிக்க சத்தம் கேட்குது இவன் பயந்து போய்ட்டு அவங்க தமிழ் ரொம்ப வந்து உனக்கு மோல அடிக்க சத்த கேட்க கேட்கறா இவன் வந்து எனக்கு ஒன்று கேட்கலையே அப்படியா உனக்கு ஏதோ ஒன்று பேய் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் அதான் உனக்கு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜூலி கிட்டப்பட்டா அந்த நம்பத்து இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ட்ரம் சட்டை கேட்குது எங்கள் நம்பர் ஒரு திகிலேயே பார்த்து தூங்குறாங்க முன்னாள் காலையில் ஏஞ்சோன்னே அவங்க ஆண்டி வந்து நான் வெளில போய்ட்டோன்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க இவங்க என்பது ஸ்கூல் பஸ்ஸில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த நினைப்பதை திருப்பி அந்த மோள சட்டை கேட்குது அக்கா அக்கா உனக்கு கேட்குதா இல்லையா எனக்கு கேட்குறா உள்ளே போய் பார்த்துடலாம் வா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேர் பார்க்குறாங்க அது நேரம் ஸ்டோர் ரூமுக்கு போகுது ஸ்டோர் ரூம்லேயே நல்ல பலமாக கேட்டுருக்கு அங்கே போய் பார்த்தா ஒரு விளையாட்டு இருக்கு அந்த விளையாட்டுக்குள்ளேருந்தேன் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த விளையாட்டு எடுத்து பார்க்குறாங்க அந்த விளையாட்டில் என்ன போட்டுங்கண்ணா இப்போ இருக்க இடம் அவங்க பிடிக்கலையா கடந்த காலத்துக்கு போகணுமா நிச்சயமாக அந்த கேமை நீ விளாடுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அதை பார்த்துட்டு இந்த கேம் எடுத்து விளாடலாம் சொல்லிட்டு விளாட ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நீயே காயினை போடுன்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து அக்காட்ட உக்குறான் அவங்க அக்கா வந்து காயினை போட்டோன்னே என்ன நடக்குதுன்னா வந்து அது வார்த்தை வெளில வருது அது என்ன போட்டிருக்குண்ணா குத்துரை சிறுசாக இருந்தாலும் கத்திரை பெருசாகன்னு போட்டிருக்கு என்ன குத்துருக்கு சிறுசாக கத்திரை பெருசாகனு போட்டுருக்கு பார்த்துருக்க போது மிகப்பெரிய கொசு வந்து இவங்களை தாக்குது அதை பார்த்தா ஜூலி அங்கே கட்ட எடுத்து அடிச்சே வெளியே தோற்றுறா எல்லாத்தையும் அந்த என்னென்னு பாட்டு போய்ட்டு என்ன பண்ணுறான் இன்னும் கைது எடுத்து போட ஆரம்பிச்சிடும் அதில் என்ன நம்ம நம்ம வருது அதில் என்ன வருதுன்னா சின்ன சத்தங்களுக்கும் உன்கிட்ட விளாட வண்டியும் வரும்னு நினைக்காத உனக்கு பிச்சை எடுத்துன்னு சொல்லிட்டு வருது அந்த பார்த்து கீழே இன்னும் பார்த்தா பெரிய குரங்கு படைய வந்து அந்த வீட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கு அப்போ ஒரு குரங்கு வந்து இவங்கள பார்த்து கத்தி வீசு இவங்க தப்பிச்சா சொல்லிட்டு அந்த ரூம் மட்டும் வெளில வராங்க இவங்கெல்லாம் வந்து திருப்பியும் ஸ்டோர் ரூமு போய் போது தான் வந்து ஜூலி வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் ஒரு பக்கத்தை தான் படிச்சு இன்னொரு பக்கத்தை படிக்கல சொல்லிட்டு அதில் என்ன போட்டிங்கன்னா விளையாடுங்க எச்சரிக்கை இதுலேன்னு ஒரு பிரச்சனைலாம் நீங்கள் தப்பிக்கணும்னா இந்த விளையாட்டுல யாராச்சும் உடத்தராஜும் கட்ட வரைக்கும் சென்று இந்த விளையாட்டை முடிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு முடித்த பிறகு ஜி பூம்பான்னு சொல்லணும்னு போட்டிருக்கு சேர்னு சொல்லிட்டு பீட்ரு வந்து இந்த இந்த வீட்டில் நீந்தா போகணும்னு சொல்லி கொடுக்குறான் இல்லை ரெண்டாவது நம்ம வந்து நீந்தா போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஜூலி வந்து சொல்கிறான் சேன்னு சொல்லிட்டு நம்ம பீட்ரு வந்து காயின போடுறான் அவனுக்கு அஞ்சை நம்ம உழுது இந்த அஞ்சை நம்பர் வந்தவொடனே என்ன பார்க்குறான் திரும்ப அங்கே பின்னாடி சத்தம் கேட்குது இன்னாரா சத்தம்னு சொல்லிட்டு ரெண்டு பயத்துலேயே பார்க்குறாங்க அங்கே பார்த்துருக்க முறையாக இவங்களை பார்த்து ஒரு சிங்கம் முறைக்குது ஏ சும்மா பொம்மை தம்பி நீ பைப்பிடா தம்பி சொல்லிட்டு ஜூரி வந்து தேட்ட சொல்கிறான் இருக்கு அதை பார்த்து அந்த சிங்கம் அவங்க கோவப்பட்டு இவங்க தாக்க வருது இவங்க வந்து தவிச்சு ஓடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு காட்டுவாசி வந்து காப்பாற்றுறான் அந்த காட்டுவாசி வேறு யாரும் இல்லை ஆனந்தான் அஞ்சை நம்பர் போட்டதுனால அந்த கேம் மட்டும் வெளில வந்துடுறான் கேமே உள்ள வந்தவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கவனுக்கு அத்தா நான் வந்துட்டேன் அப்பா நான் வந்துட்டேன் சொல்லி ஊர் ஃபுல்லாக தருறான் ஆனால் ஒரு பக்கையுமே காணும் இங்கே என் தந்தை இங்கே என் தாய்ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பசங்க கேட்குறான் எனக்கு தெரியாது நான் தெரியாதா ஆமாம் இப்போ தான் இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ன அதே நீங்கள்தான் வாழ்கிறீங்களா ஆமாம் நாங்கள் தான் வாழ்கிறோம் இந்த பல வருஷமா இந்த பூட்டி இருந்துச்சு அப்போ எங்கள் அப்பா அம்மா சத்தியமாக எங்களுக்கு தெரியாது இவன் நம்ம இல்லை வீட்டோடு வெளில போய் பார்க்கலாம் சொல்லிட்டு வெளில போய் பார்க்குறான் வெளில போய் பார்த்தா என்ன ஒன்றும் ஒரு போலீஸ் கார் வருது தெரியாமல் அந்த போலீஸ் கார் முன்னாடி நின்றுட்றான் அந்த போலீஸ் நல்ல வேலையை பேக்கப் போடுறான் இல்லை ஆள் நசுக்கே போயிடுவான் ஜம்ப் பண்ணி அந்த கார் மேலே நிற்கிறான் அதை பார்த்து பயந்து போகிறேன் அந்த போலீஸ் வெளில வரான் அந்த போலீஸ்காரன் யாருன்னா வந்து நம்ம கால் தான் இன்னமும் இந்த போலீஸ் நம்ம சிறுபி போலீஸ் சொல்லலாம் இந்த படம் ஃபுல்லாக கம்படி பண்ண போகிறோம் இவன் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் நான் சிறு போலீஸ் நினைக்கிறேன் யன்டா அணி என் கார் போலேயே நிற்கிறேன் நான் யார் திரும்ப எப்படி விட்டு ஆள் திரும்ப சொல்லி டைலாக் பேசுகிறான் அந்த நேரத்தில் நம்ம இந்த ரெண்டு சின்ன பசங்க வந்து நீங்கள் வந்து தப்பு நினச்சிக்காரிங்க அவர் ஒரு ட்ரிப்பில் மாட்டிக்கிட்டாரு அதுலேருந்து எப்படினா கொஞ்சம் லைட்டாக கலந்த முதலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சமாளிக்கிறாங்க இவன் என்ன மரம் அந்த லூஸுமே பண் பண்ணிகிட்டு இருக்கான் என்னத்துக்கு அவர் போயிட்டுக்கான் இல்லை குரங்கு குரங்கு என்னடா குரங்குன்னு சொல்லிட்டு கேட்க முதலாக ஒரு குரங்கு வந்து உண்மையில் அந்த அவனோட கார் ஏறி ஏறி அட்டங்காசம் பண்ணுது அப்போ என் அந்த புல்லட் குண்டு எடுத்து சுடுது இவன் பார்த்து பயந்து போகிறான் சிறு போலீஸ் எவன்ட்டா அவன் என் காருக்குள்ளேயே அந்த காரை ஓட்டிகிட்டு வந்து குரங்கு போயிடுது இவன் வந்து அந்த பின்னாடி அந்த காரை துவக்கே போகிறான் ஆளுநர் வந்து நேராக அவங்க அப்பா ஃபேக்டரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அப்பா ஃபேக்ட்ரிக்கு போகிறான் இவங்க ரெண்டு பேரும் அவங்க பின்னாடியே போகிறாங்க அவங்க அப்பா ஃபேக்ட்ரிக்கு போனோம் அந்த அப்பா ஃபேக்ட்ரீ அஞ்சுருக்கு அங்கப்பேன்னு பார்த்து மேலே அங்கே அப்பா நிற்கிற மாதிரி இருக்குது அவன் சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே வயசான ஆளுக்கா அது வந்து இங்கே என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா கேட்குறான் ஆமாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க அப்பா வந்து அவங்க பையனை தேடி இருந்தார் ஆனால் பையன் இல்லை இதைமாரி நான் நல்லா நான் பார்த்துட்டே இல்லை சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி சொல்கிறாரு இந்த அந்த திசை வச்சுக்க ரொம்ப குளிராக வெளில சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் கொடுக்கிறார் வாங்கி இப்போ எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா கேட்குறான் ரொம்ப நல்லாவே தெரியும் நான் இப்போ எதுவும் பாப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அடைச்சிட்டு அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா ஏற்கனவே மண்டையை போட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அஞ்சலியை போட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஆலயம் என்ன பண்ணுறான் நல்லா ஷேபிளாக பண்ணிட்டு டிப்டாப்பாக டீசெண்டாக மாறுறான் ஆளண்ட்ட போய்ட்டே இந்த கேம் முடிக்கணும் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கேட்குறாங்க ஆளன் ஒன்றும் ஒத்துக்கவே இல்லை அப்போ வந்து போய்ட்டு சொல்கிறான் தலை தலை நீங்கள் தான் எங்களுக்கு தலை இந்த முதல்ல கேம் விளாண்டு நீங்கள் தான் ஆனால் நீங்கள் தான் எனக்கு தலை நான் உங்களோட வாள் ரெண்டு பசந்தால் அந்த ஊரே தூக்கி போய்க்கலாம் அந்த கேம்லாம் என்ன தேவைன்னு சொல்கிறான் அதை பார்த்து இதுவேன் இல்லையே அந்த கேமை பற்றி உனக்கு தெரியாதா ஆனால் நான் சேர்க்காதான் சொல்கிறான் சரி உருங்கக்கா அதான் தலைக்கு தான் விருப்பம்லாம் சொல்கிறாங்களே ரொம்ப பய கொஞ்சம் பயப்படான்னு நினைக்கிறேன் என்ன எவனுக்கு பயம் சொல்லிட்டு வா அந்த கேம் நான் என்ன பார்த்துன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சரி கேம் விளையாடுறாங்க கேம் எல்லாம் சொல்லிட்டு காயினை போட்டால் காயின் நோறவே இல்லை என்னாச்சு காயின் நோரெலாம் சொல்லிட்டு வாழை கேட்குறான் இது வந்து நீங்கள் இன்னும் பேர் காயின்னா அப்போ அது ரெண்டு பேரும் யாராவது ஒரு வேலை எங்களோ இருந்துச்சுன்னா உங்களோ காயினா அப்போ வந்து அவங்க விளாடுங்க இது ஏன் இல்லை இன்னொரு ஆளவர் யார் அது என் கனவு கண்ணி என்ன கனவு கண்டியா வா அங்கே போய் தேடலாம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் அழைச்சிட்டு அவங்க வந்து சாரா வீட்டுக்கு போகிறான் சாரா வீட்டுக்கு போய் பார்த்து இங்கே யாருமே இல்லை சொல்லிட்டு ஒரு குரல் தான் கேட்குது இங்கே யாருமே இல்லைன்னா நீ யாரும் வாங்க கேட்குற மேடம் உங்களை யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் மூஞ்ச வண்டி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க யார் நீ தானே சாரா இல்லை இல்லை நான் சாரா இல்லை நான் தான் நான் தான் ஆளுன்னு சொல்கிறான் என்ன நீ ஆளாம் சொல்லிட்டு அங்கேயே மயக்க போட்டு வந்துடுறான் சாரா சாரா தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க சார மைக்கல்ச்சோடே அங்கேக்க ஃபோனை எடுத்து டாக்டர் டாக்டர் நான் பல வழியும் சொன்னோன்னே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அந்த கேமுகளை போய்ட்டான்னு சொல்லிட்டு இப்போ அவன் வண்டி என் முன்னாடியே நிற்கிறான் என்னை காப்பாற்றுங்க டாக்டர் சொல்லிட்டு ரொம்ப பழம்புறான் அங்கே என்னன்னா ஒரு ரிப்ளையும் இல்லை இவன் லூசராக நான் எங்களுக்கு தந்திக்கிற போலுக்கு அதுக்கப்புறம் அவன் முன்னாடி வந்து கேம் போட வைக்கிறாங்க அதை பற்றி ரொம்ப பயந்து போயிட்றா நான் வரமாட்டேன் வரமாட்டேன் சொல்லிட்டு வைக்கிறான் சாரா 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 எனக்கு நீ இதாக உதவி பண்ணும் சாரா சொல்லிட்டு அதை நான் எப்படி சமாளித்து அவனை உட்கார வைக்கிறான் இருந்தாலும் அவளுக்கு விருப்பமே இல்லை காயின கையில் கொடுத்த பிறகு நான் போடமாட்டேன் சொல்கிறான் அதில் இன்னொன்று சின்ன ட்ரிக் பண்ணி அவளை போட வச்சிடறான் அது உள்ளே என்ன வந்து இங்கே படிக்கிறாங்க அதில் என்ன வந்ததுங்கண்ணா மூங்கில ஒரு பெருசாக போவோம் மாட்டினோம் அவங்க சங்கு தான் போட்டு வந்திருக்கு அங்கே படிச்சிருக்க முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஒன்றுனா அங்கே வீட்டில் பெரிய மரமே முளைக்குது ஒரு மனுஷன் திங்கிற செடி வந்து அப்படியே பீட்டர் காலை சுற்றி அப்படியே பீட்டர் பிடிச்சி அதை பட்டு கோவப்பட்ட நம்ம அதே வந்து அங்கே இருக்க ஒரு கத்தி எடுத்து அந்த செடியை வெட்டுறான் இவங்க எல்லாம் வந்து வெளில வந்த பிறகு அந்த செடியை ரூமில் போய் பூட்டிட்டு இவங்க வந்து வெளில வந்துடுறாங்க நைஸாக வந்து சாரா வெளில தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு போகிறான் அவனை பிடிச்ச வந்து ஆளன் எப்பாச்சு எப்படியாச்சு காப்பாற்றி சாரா நீ இல்லைன்னா நான் எப்படி விளாட்றேன்னு சொல்லி கேட்குறான் அதை பார்த்து புரிஞ்சிட்டு அவள் சரிவா விளாட்லாம் சொல்லிட்டு விளாட போகிறாங்க அங்கே போனோன்னா வந்து ஆளன் இப்போ விளாட்ணும் ஆளன் வந்து இப்போ வந்து தாக போடுறாரு போகிறாரு தாகத்தை போட்டோன்னா என்ன வருதுன்னா ஒன்றை வேட்டையார சாரா நாள் வரமாட்டான் வேற வேறே வேட்டை கரண்டாக வரப்போறது சொல்லிட்டு போட்டிருக்கு இதை பார்த்து பயந்து போனாமல் அங்கேயும் ஓடுறான் அந்த நேரம் பார்த்து ஒரு வேட்டக்காரன் வந்து இவனை சுட்டுகிட்டே வரான் இவன் பயந்து போய் வெளில போகிறான் வெளில போனாலும் வந்து நம்ம சிறுப்பு போலீஸ் வராரு சிறுப்பு போலீஸ் வந்து நிறுதலாக எங்கடா ஓடுறாங்க கேட்குற மாதிரி அந்த அது சிறு போலீஸ் காலையே அந்த ஒரு வேட்டக்காரன் சுட்டுகிட்டே இருக்கான் புல்லெட் இருந்தனாலும் அவன் வேட்டக்காரர் போயிடுறான் அந்த அதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஆளன்னு உள்ளே வந்துடுறான் உள்ளே வந்து பார்த்தா சாரா வந்து அந்த ரெண்டு வேண்டி ஆளைனை பற்றி கழுவி கழுவி ஊற்றுறாங்க அதை பார்த்து அவன் வந்து ரொம்ப காண்டாக விட்டு அங்கே ரெண்டு பேர் பேச்சு வார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறா ஜூலி இவங்க பேசிட்டு இருப்பாங்க சின்ன பசங்க மாதிரி சொல்லிட்டு நம்ம கேம் வரலாம் சொல்லிட்டு கேம் வந்து போடுறான் அவள் போட்டோன்னே அதில் வந்து என்ன வருதுன்னா சின்ன சத்தம் சமைச்சு நீ அசாத்தாக எடுத்தார் அங்கேயும் வந்து போனால் உனக்கு நசிக்க உனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு வருது இங்கே வந்து பார்த்துருக்க முதல் அங்கே வந்து நிலைமை ஆறுது ஆளன் வந்து என்ன போய் பார்க்க போகிறான் அங்கே போய் பார்த்தோன்னே ஆளுங்க புரிஞ்சிருது ஓடுங்கிறா அங்கேயானா நிற்கிங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்க கத்துறான் அதை புரிஞ்சுட்டு எல்லாமே ஓடுறாங்க ஏ கேம் போட ஏன்டா வச்சுட்டு போய்ங்க சொல்லிட்டு கேம் போட எடுத்துகிட்டு ஓடுறான் இவனை தோடத்துட்டே பின்னாடி நிறையா மிருகங்களாக வருது அங்கே வந்து சைடில் போய் விழுந்துறாங்க சைலில் உந்தோனா நிறைய மிருகம் வரிசையாக வந்துட்டுருக்கு அதில் வந்து கரிசியாக ஒரு கண்டை மிருகம் வந்து பொறுமையாக வந்துட்டு இந்த அதுக்கு பின்னாடி ஒரு பறவை வந்து ஜீபு போட எடுத்துகிட்டு அங்கேயும் பறந்து போயிடுது அந்த பறவை தொடர்த்துட்டே நம்ம ஆளன் போகிறான் ஆழன் தொடர்த்திட்டே எங்கெல்லாம் போகிறாங்க அப்போன்னு பார்த்து அந்த மனுஷன் சப்பட் செடி வந்து ஊருக்குள்ளே பரவுது ஆளுநர் ஆட்டாங்கரில் அந்த கொக்கை ஒன்று உட்காந்துக்கிற பார்க்குறான் அட்டை போய் எப்படி நைசாப்பை பேசி வாங்கலாம் சொல்லிட்டாங்க போயிட்டு ஒரு மீனை போட்டு அந்த கொக்கை பண்ணுறான் அந்த மீனை பிடிச்சாது தெரியாமல் அந்த ஜிபொம்பு போர்டை தண்ணியில் தள்ளி விடுது ஆற்றுல போயிட்டு அந்த போர்டை வந்து பீட்டு வந்து தலியை தொங்கியே பிடிக்கிறான் மாதிரி இவங்கெல்லாம் வந்துருக்கும் மாதிரி நம்ம சிறு போலீஸ் வந்துடுறாரு சிறு போலீஸ் பார்த்தோன்னா அவன் வந்து நைஸாக பேசாமல் வந்துடுங்க அவன் அப்புறம் பண்ணிட்டுப்பான் சொல்லிட்டு ஆளன் எல்லாம் அவன் போய்ட்டு அந்த சிறு போலீஸ் இருந்தாலும் நிறுத்தி ஆளுந்தை பிடிச்சி உள்ளே தள்ளுறாரு அந்த நேரம் போட்டு இந்த வேட்டைக்காரன் வந்துட்டு போய் சொல்கிறான் இதை பார்த்து ஆளன் வந்து நான் உள்ளே இருந்துங்க சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துடுறான் நீங்கள் அப்போ எனக்கு உதவி பண்ணுறது சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துடுறேன் நீங்கள் முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அனுப்பி விட்றான் அதை பற்ற போயிட்டு என்ன பண்ணுறான் நைஸாக போர்டை எடுத்துகிட்டு போய்ட்டு தான் பத்து போட்டு அவன் ஜெய்ச்சிடுவான் ஆனால் பத்து விட்ற மாதிரி காயினை போட்டு அந்த ஆட்டத்தை முடிக்காம சொல்லிட்டு பற்றா நம்ம போடுறான் அதை அதை புரிஞ்சிட்டு அந்த ஜிபூ போர்டு வந்து என்ன வருதுன்னா நீங்கள் வந்து குறுக்கு வெளில போனீங்கன்னா நான் குறுக்கு வெள்ளில் போக சொல்லிட்டு வருது என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீற்று வந்து குரங்கா மாறுறான் இந்த சிறு போலீஸ் போயிட்டு இருக்க மாதிரி வந்து ஆளுன்னு சொல்கிறான் இந்த விஷயம் நான் இவ்வளோ நாள் கழிச்சு ஒன்று சொல்கிறதே தப்பு தான் இந்தலாம் சொல்கிறேன் என்னை மறுச்சிடு எதுக்காக நீங்கள் என் மணி கேட்குறேன் இன்னும் மாத்திரை நான் அந்த ஆளன் என்ன அது ஆளனான்னு சொல்லிட்டு அவன் பேக் படிக்கிறான் இவங்களாம் ஊருக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி அந்த வேட்டக்காரன் வந்து ஜி பூ போடை பிடிக்கிறான் அந்த ஜீப்பும் பூ வந்து அந்த வேட்டைக்காரே பிடிச்சிட்டு பீட்ரு வந்து அங்கிருந்து ஓடி போகிறான் போயிட்டுக்கு முதலாம் நிறைய மிருகங்கள் துரத்திட்டு வருது அந்த மிருகங்களுடன் பயந்து ஒரு காருக்குள்ளே போய் உட்காந்துடுறான் அந்த மிருகங்கள்லாம் அந்த கார் மேலே ஏறி போகுது இந்த பீட்டுக்கு ஒன்றும் ஆகல இந்த காரை கொஞ்சம் நசுங்கிருச்சு வேட்டக்கார ஒன்று என்ன பண்ணுறான் அந்த பீட்ட போயிட்டு அந்த பாசை எடுத்துட்டாங்கன்னு போயிடறான் பீ பீட்டு ஒன்று காப்பாற்றும் சொல்கிறான் எல்லாம் கண்டுக்காதங்கே போயிடுறான் அம்பாலங்களெலாம் வந்து அந்த பீட்டை காப்பாற்றி வெளில கொண்டு வந்துடுறாங்க அந்த வேட்டக்கார எங்கே போகிறான் பலம்பேட்டே போகிறாங்க அங்கே போனோன்னா வந்து அங்கே ஜீப்புமா போட வேண்டியிருக்கு சரி எப்படி நீங்கள் சார் தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்போ சாரா அந்த போய் பிடிக்க முடறான் அங்கே வேட்டக்காரன் வந்து பிடிச்சிடறான் ஒன்னை பிடிச்சாரான் அவன் முழுவான் ராணி எங்கே இருக்க அங்கே ராஜா இருப்பாங்க என்னது அவனுக்கு இங்கே இருக்குன்னே தெரியாதே அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் இருந்துடான் அவனு சொல்கிறான் அந்த நேரம் பார்த்து பீட்டு வந்து அப்போ வேட்டக்காரன் காலை கடிச்சிட்டு அந்த போர்டை எடுத்துகிட்டு சாரா ஓடிடுறான் இந்த சாரா சுட்டிகிட்டே இந்த வேட்டைக்காரன் வந்துட்டு இருக்கான் அப்போ தான் ஆளுன்னு அவரு பொலிஸ் பேசியிருப்பாங்க ஆளுன்னு சொல்கிறதெல்லாம் சிறு பொலிஸ் நம்பினோன்னு அவன் விலங்கை கட்டியே வச்சுருக்காரு அந்த விலங்கை கட்டினவுன்னு நம்ம ஆளை என்ன பண்ணுறான் அவர் கையிலே விலங்க போட்டு அங்கேயும் ஓட பார்க்கணும் அவங்க ஓடிட்டு இருக்கும் போது என்னென்னா ஒரு தகவல் சொல்கிறாங்க யாரோ ஒரு ரெண்டு பசங்களை வந்து அங்கே இருக்க வேட்டக்கார ஒன்று துப்பாக்கி சுட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்தவனே ஆளுன்னு புரிஞ்சுட்டு இவங்க தான் சொல்லிட்டு அங்கே காப்பாற்ற போகிறான் அங்கே இவனை இவனையும் அழைச்சிட்டு சாரா அந்த கேம் போர்ட் எடுத்துட்டு அங்கேயும் ஓடி போய்ட்டு நம்ம பீட்டர் என்ன பண்ணுறான் இவன் எப்படியா தடுக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேன் பண்ணுறான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்து நம்ம ஜூலி வந்து சாரா சேர்ந்து அந்த கேம் போர்டு எடுத்து போயிட்டுருக்கா இருக்கான் நம்ம பீட்டர் என்ன பண்ணால் நடுவில் வந்து ஆயில் ஊற்றி வச்சுனான் அது மேலே காலை வச்சு அவன் வலிக்கிட்டே நிற்க முறான் வந்து நம்ம பீட்டர் போட்டு லாஸ்ட்டு போய் கலெக்ட் பண்ணி ராக்கெட் ராக்கெட்மே அனுப்புகிறான் அந்த ராக்கெட்லேயே பார்த்து அவன் பறந்தே போய் உளுறான் இவங்களாம் ஜஜ்ஜ் நினச்சிட்டு அந்த கேம் போர்ட் எடுத்து ஓட முறான் அந்த வேட்டக்காய் பின்னாலும் சொல்லிட்டு அங்கே தள்ளி விட்டு இவங்களாம் உளு வைக்கிறான் சின்ன பையலாம் இருக்கீங்க அவங்களாம் நசுக்க வேணான்னு பார்த்தா இன்டே ஓரப்பட்ட பட்டிக்கலாம் சொல்லிட்டு அவனை சுட வர்றான் அந்த நேரம் பார்த்து நம்ம ஆலன் வந்து காரை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான் நம்ம காரை பேக் புட்றா பேக் புட்ராதான் இந்த சிரிப்பு கத்துறான் இவனுக்கு பேக்கே இப்போ பிடிக்க இல்லை எப்படியா இந்த காரை நிப்பு நிறுத்துறா சொல்லிட்டு அவன் கத்துறான் இவனா காரை நிறுத்தாமல் நேரம் கடைக்குள்ளே போய் மோதிறான் அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல வந்து இப்போ வேட்டக்காரன் நிற்பான் அவன் வேட்டைக்கார மாதிரி நிறைய பேர் டப்பாலாம் வந்து வேட்டக்கார வாங்கி போகிறான் இப்போ சாரா பார்த்துட்டு நல்லா கேட்குறான் நல்லா இருக்கேன் இங்கே வாழங்குன்னு கேட்குறான் அப்புறம் வந்து தலை நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு என்ன என்னடான்னு பார்த்தா வா வாள் குரங்காக மாதிரி இருக்கான் இவங்களாம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கேன் போதுறான் சாராக நான் சொல்கிறேன் நீ போய் அவன்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஏன் நான் போய் பேசுனான் அவன் ஒன்று நினச்சிட்டு இருக்கான் நீ தான் போய் ஒன்று புத்தி சொல்கிறீங்கன்னு சொல்கிறான் சரி நீ போய் சொல்கிறான் இதுக்கெல்லாம் பைப்பு நீ ஆம்பளை தானே நீ ஏன் பயப்படுற நீ என் டீமில் வர இருக்க இப்பெல்லாம் பயந்துட்டு இருக்கலாமா கேட்குறான் நான் அதுக்கு ஒன்றும் பைப்பு இல்லை தலை அது என்ன விஷயம்னா என் வாள் கொஞ்சம் மாட்டியிருக்கு அது எப்படி நான் வந்து அவங்ககிட்ட போய் சொல்கிறேன்னு சொல்கிறான் அதுவும் கட்டுறான்டா நீ இதை இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்ல முடியாது சொல்லிட்டு வாழை எடுத்து விட்றாங்க எங்களாம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனோன்னு அந்த வீடே வந்து மாதிரி இருக்குது வீட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஆன்ட்டி ஆண்டி வந்திருக்காங்க வந்துருக்காங்க அவங்க ஆண்ட்டி வர மாதிரி தான் வந்து நியூஸில் சொல்கிறாங்க இனிமேல் ஊருக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது எல்லாம் பார்த்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்துடா அந்த இடமே அடுற மாதிரி இருக்குது என்னென்னு இவங்க பார்க்க போகிற அவங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய மிருகங்கள் ஓடிட்ருக்கு அதை அவங்க பார்த்துருக்க முதலாம் இவங்க காரில் வந்து ஒரு குரங்க வண்டி ஏறுது அது தெரியாமல் இங்கே கால் எடுத்து போயிடுறாங்க போகிற வழியில் அந்த குரங்கை பற்றி பயந்து அந்த காரை வந்து ஆற்றுக்குள்ளே இறக்கிறாங்க அப்போ நம்ம சிறு போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவரை காரை ரிப்பேர் பண்ணிட்டு அப்போ அப்படியாச்சும் அவன் ஆலைனை பிடிக்கும் சொல்லிட்டு அவர் காரில் போயிட்டு இருக்காரு அவர் போயிட்டுக்கு முதல் போய்ட்டு ஒரு ஆண்டியை பார்க்குறாங்க அவங்க வந்து எழுப்பு கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு செடி வந்து நம்ம சிறு போலீஸ் காரையை முழுங்குது அதை பார்த்து ரொம்ப பயந்து போய் கத்துறாரு சரி நீயே வச்சுக்காத அது சாப்பிடக்கூடாது நல்லா தான் இருக்கும் ஏன் காராச்சு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம ரெண்டு உங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு போய் போகிறாங்க இப்போ வந்து நம்ம சாராக தான் வந்து காயின் போடணும் ஆனால் காயின் போடுறான் பன்னெண்டு போட்டால் நீங்கள் ஜெயிச்சலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜூலி சொல்கிறா சாரா இருந்தாலும் போடுறா அவள் பன்னெண்டு உள்ள அப்போ வந்து அவளுக்கு என்ன வருதுன்னா வந்து சின்ன துளி நினச்சி பயந்துடாதே அது பெரிய வெள்ளமாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வருது அதை பார்த்து என்ன சின்ன துளி பெரிய துளிங்க சொல்கிறாங்க நல்லா புரியுது அவள் கோட்டை எடுத்து தலையை மூடி நமக்கு மிகப்படியே மழை ஒன்று பெய்யுது சரி வாங்க நம்ம மேலே போகலாம்னு சொல்லிட்டு எங்களாம் மேலே போகிறாங்க மேலே அந்த வெள்ளத்தில் மாற்றி எல்லாம் கீழே விடறாங்க அப்போனு பார்த்தா வாழை என்ன பண்ணுறான் கையில் இந்த ஜீப்பை விட்டேன் போது போது ஜீப்பும்பா போது அப்போ தான் சார் சொல்கிறா ஜிம் போனால் போதும் அங்கே போகிற மிகப்பெரிய முதல்ல ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாள் அப்போ வந்து அப்போ வந்து ஆளன் என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் வந்து மேலே லைட்லேயே வந்து உட்கார வைக்கிறான் அப்போ வந்து சாராக வந்து காலாலேயே வந்து என்னை முதலையே தடுத்துட்டு இருக்கா நம்ம ஆளன் வந்து எப்படியாச்சும் நம்ம அப்போ சொல்லிட்டு முதல்ல மேலே பாஞ்சு அந்த முதலே வந்து அடிக்கிறான் அந்த நேரத்தில் நம்ம சிறு பொலிஸ் அவங்க ஆண்டியும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப சக்க பிள்ளைங்க சத்த இருக்க பற்றி ஆன்ட்டி பயந்துடுறாங்க நீங்கள் காலப்படுறாங்க என்ன ஒரு உதை விட்டோன்னா அந்த வீடே அதுவும் சொல்லிட்டு இவங்க உதை உள்ளே வந்து கடலே இருக்குதுன்னு தெரியாம இவன் வித்த உடையை வந்து அந்த டோர் உடச்சிட்டு தண்ணியில் வெளியில் வருது அந்த தண்ணியில் வந்து இவங்களாம் டோரை பிடிச்சிட்டே போய்ட்டு இருக்காங்க அங்கே போய்ட்டு ஒரு முதலையும் போய் அதை பற்றி சிறு போலீஸ் அத்தா என்ன எப்படியாச்சும் காப்பாத்தி சொல்லிட்டு கத்தி அழுகுறாரு இவங்கலாம் வந்து நான் வீட்டோட ஸ்டோர் ரூமுக்கு போய்விடலாம் சொல்லிட்டு அங்கே போகிறாங்க மேலே போனவர் ஒரு அளந்தான் வந்து தயத்த போகிறார் போட்டு என்ன வருதுன்னா வந்து தர நினச்சி காலை வச்சு அதான் அவனுக்கு குலன்னு வந்து வருது என்னன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்போனு போட்டு புதக்கொலி வருது இவங்கெல்லாம் வந்து பயந்து ஓடுறாங்க நம்ம ஜூலி என்ன பண்ணுறா இவங்களுக்கு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு தாயத்தை போட்டுறா தாயத்தை போட்டவனே அந்த புதகொழி அப்படியே நின்றுது தாயத்தில் என்ன வருதுன்னா நீங்கள் நீ ரொம்ப கவனமாக சொல்லிட்டு வருது அடுத்த வந்து பீட்ரு வந்து தாயத்தை ஊட்டுறான் அவனுக்கு என்ன வருதுன்னா வந்து எட்டு காளுக்கும் அது ஒன்றே முழுங்க வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இவன் போய் பயந்துடுறான் அந்த நேரம் இருந்து இப்படையே இவங்களை தாக்க வருது நம்ம ஆளை என்ன மாட்டான் கீழே பேஸ் எங்க அப்பா ஒரு கோடாலே வச்சிருக்காரு அதை போய் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அனுப்புகிறான் இவனும் கீழே போய் பார்க்குறான் அங்கே போனால் அந்த டோர் பூட்டியிருக்கு அப்போ பக்கத்தில் குட் எடுத்து உடைக்க பார்க்குறான் உடைக்க போனால் அவன் டோர் வருது ஒன்று சரி இதானே என் கோடாலின்னு சொல்லிட்டு அங்கேயும் போகிறான் அங்கேனு போகும்போது அவங்க ஆண்டி வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வீடே காடாக மாதிரி பயந்துட்டே உள்ளே போய் பார்க்குறாங்க உள்ளே போய் பார்த்தா ஒரு சிங்கம் அவங்க பெட்ரூமில் தூங்கிகிட்டு இருக்கு அதை பற்றி பயந்து போய் திரும்பி பார்த்தா ஒரு குரங்கு மனுஷன் வரான் ஆண்ட்டி நீங்கள் பயப்படாதீங்கன்னா அந்த பீட்டுன்னு சொல்கிறான் அதை பார்த்து பயந்து அங்கே வேறு ரூமுக்குள்ளே போய் வந்துடுறாங்க இவன் வந்து அந்த ரூமை போட்டிகிட்டு அவன் மேலே வேகமாக போகிறான் மேலே வேகமாக போனால் அப்போனு ஒரு செடி வந்து அது விஷத்தை வந்து நம்ம அந்த ஜூலி மேலேயே இருக்குது அதை பார்த்து பயந்து போன பீட்டு வந்து கையில் கூட எடுத்து அந்த செடியை வெட்டுறான் அங்கே இருக்க எல்லா மிருகத்தையும் வந்து சமாளிச்சுட்டு இருக்கான் ஜூலியெல்லாம் மட்டும் ஜீப்பு காயின் எடுத்துகிட்டு போயிட்டு சாராவோட வாயிலே வைக்கிறான் அவர் தாயத்தை போடுறாள் இருந்தாலும் ஒன்றுமே நடக்கலை அப்போ என்ன அந்த ஜீபுக்குள்ள என்ன வருதுன்னா சின்ன சத்து நெஞ்சு சும்மா விட்டுறீங்க மிகப்பெரிய யுத்தமே நடக்க சொல்லிட்டு வருது அதை பார்த்து பயந்து போய் அங்கே இருக்க பூச்சிலாம் பயந்து போகுது என்ன பூச்சே பைப்புன்னா மிகப்பெரிய பெருசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அங்கே வீடே ரெண்டாக பழக்குது மிகப்பெரிய பூகம்பம் வருது அந்த பூகம்பக்குள்ளே ஜீபும் போய் உளுந்து நம்ம ஆளுன் வந்து தொங்கிட்டு இருந்தவன் வந்து அந்த க ஒரு கயத்தை பிடிச்சிட்டு அந்த ஜீப்பு பிடிக்க போகிறான் அங்கே போய் பார்த்தா சிங்கம் ஆத்தாடி சிங்கம் சொல்லிட்டு பயந்துகிட்டே போயிட்டு அங்கே இருக்க ஜீபும எடுத்து வேறு ரூமுக்கு போய் வந்துடுறான் நம்ம வந்து எப்படியாச்சும் மூணு போட்டு அந்த கேம முடிச்சுலான்னு சொல்லிட்டு அவன் மூணு போடலாம் சொல்லிட்டு போகும்போது அங்கே வேட்டக்கார வந்துடுறான் தரான் அவன் கையில் ஜீபு கயின்னு இருக்கும் அதை ப அதை வந்து பார்க்காம வேட்டக்காரன் கையில் என்ன கீழே போட சொல்கிறான் அதை பார்த்து இவன் கீழே கையில் காயினு கீழே போட்டுறான் அல்ல ஒரு கயின்னு ஒன்று வந்துடும் இன்னொன்று காயின்னு போயிட்டே இருக்கும் அவன் அந்த வேட்டக்கார கேட்பான் நீ என்னை பார்த்து பயப்பில்லையா இல்லை இன்னமோ உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் எங்கள் அப்பா சொல்லி அவன் கடைசி வகையினா தெரியாமல் போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் தைரியமாக போராடிடுவேன் சொல்கிறான் அதை அந்த இந்த வேட்டைக்கா இப்போ நான் ஆம்பளை மாதிரி பேசுகிற நீ ஆம்பளை தான் சொல்கிறான் அந்த காயின்பட்டே போயிட்டே இருக்கு அது காயின் போய் கரெக்டாக ரெண்டு விழுது இவன் மூணாம் நம்ப போட்டனால அந்த ஜீபும்பா முடியுது அப்போ வந்து வேட்டக்காரன் கேட்குறான் அவனுக்கு கடைசி அடை இருக்கா ஆமாம் ஜீ பும்பா என்னது ஜீ பும்பா சொல்லிட்டு சொல்கிறான் அந்த நேரம் பார்த்து வேட்டைக்காய் சொல்கிறான் சாரா வந்து ஆ ஆலங்காப்பா சொல்லிட்டு முன்னே வந்து நிற்கிறான் இருந்தாலும் குண்டு வந்து அவங்க மேலே படாமல் ரிவேர்ஸில் போகுது குண்டு வண்டி போகாமல் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சேன் எல்லா மிருகமும் எல்லா செடியும் வந்து மிகப்பெரிய சுழலாக வந்து ஜீபுபாக்குள்ளே போகுது இவங்க ரொம்ப கட்டி பிடிச்சா இப்போ கீழே வருங்க இவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்களே எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் அந்த காலக்கட்டத்தில் போயிடுறாங்க அப்போனு பார்த்து அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே வராங்க அங்கே வந்து என்னோடய நோஸை வச்சுட்டு போயிட்டேன் சொல்லிட்டு அப்பா அப்பா நான் ஓடி போய் கட்டி பிடிக்கிறான் என்னை நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்கிறான் அதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இன்னும் மன்னிச்சி தம்பி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் மனுப்பி வைக்கிறாங்க அப்போ தான் இவன் சொல்கிறான் ஒன்றே இன்றைக்கு தப்பு பண்ணல இந்த ஷூ நானே தெரியாமல் கன்வெர் ப்ளீட்டில் வச்சுட்டேன் என்ன நீங்கள் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்கிறான் அவங்க அப்பாவுக்கும் அவன் உண்மையை சொல்லிட்டா சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவன் என்ன பண்ணுறான் அந்த ஜீவம் பா வந்து கல்லில் கட்டி க ஆற்றுல போட்டுறான் அப்போ வந்து சாரை வந்து ஆளுங்க முத்தம் கொடுக்குறாள் பல வருஷம் வச்சு எம் சாராவும் ஆளான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அங்கே இருப்போம் கிறிஸ்மஸ் பார்ட்டியில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணிக்காங்க அங்கே ஃப்ரெண்ட் வர குழந்தை யார் வராங்கன்னா பீட்டரும் ஜூலி வராங்க ஆனால் பீட்டருக்கும் ஜூலிக்கும் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியுது அப்போ தான் வந்து எம் ஆளனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இவங்க அப்பாவும் ஒரு ஆசனலில் நடப்பாங்க இன்னமும் தான் அந்த ஆஸ்டன் நடக்க போகுதுன்னு தெரியுது அதனால் என்ன பண்ணுறான் அவங்களுக்கு நான் ஆஃபர் தரேன் ஒரு வேலைக்கு ஆஃபர்னு சொல்லிட்டு அதனால அவங்க வந்து அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுறாங்க அவங்களும் சாகாமல் தப்பிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஜீபம் கடல் பக்கத்தில் இருக்குது இந்த ஜீபம் யாரும் இருக்கும் அங்கே மாட்டை போகிறாங்க ஜீபம் வேட்டை தொடருன்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு முடிக்கிறாங்க